இப்போ நம்ம பார்க்குறது காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்பேரட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் ரெண்டுத்தையும் பார்த்தோம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எனக்கு கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம், எக்ஸ்பென்சஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி தான், நம்ம எப்பவுமே வந்து ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அப்சல்யூட் பர்டிகுலர்ஸ், அப்சல்யூட் இன்கம், சாரி அமௌண்ட், அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு இந்த அப்சல்யூட் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பர்டிகுலர்ஸ் என்ன இருக்குது, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 5 lakh ப்ளஸ் அதர் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதே இன்கம் டேக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்ஸ் மைனஸ் இன்கம் டேக்ஸ் போட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணணும். இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காமன் சைஸ் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பர்சன்டேஜ் ஃப்ரம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இது எப்படின்னா, நம்ம காமனாக ஒரு பேஸ் காமனாக ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். அதாவது நமக்கு இங்கே வந்து ரெவென்யூ வந்து பேஸாக எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. பேஸ் அப்படின்னா நான் 100, இதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இந்த அதர் இன்கம், டோட்டல் ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே வச்சு கம்பேர் பண்ணோன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வச்சு தான் கம்பேர் பண்ண போகிறோம். இதுதான் பேஸாக எடுத்துருக்கோம். பேஸ் எது எடுக்கிறீங்களோ அதுக்கு நேராக வந்து 100, அதான் 100%, அதான் பேஸ். இப்போ எப்படி இங்கே 4 வந்துச்சு அப்படின்னா, இங்கே வரும் 4% ஃபஸ்ட்டு பேஸ் அப்படின்றதுனால நம்ம டிவைடட் பை 5 lakh, ஆல்வேஸ் எல்லாத்துக்கும் 5 lakh தான் போடணும். 5 lakh போட்டோமா, மேலே 20,000 ஏன்னா அதர் இன்கம் வந்து கண்டுபிடிப்போம் இங்கே 4 வரதுக்காக, இன்ட்டு 100 வந்து 4%. இதே மாதிரி 5 lakh 20 நீங்கள் போட்டிங்கன்னா, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 104%, 3 lakh போட்டிங்கன்னா 60%, 2 lakh 20 போட்டிங்கன்னா 44%. அதான் பர்சன்டேஜ் போடுதல், பிகாஸ் பர்சன்டேஜ் மேலே கட்டுறதுனால போட தேவை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதே பேலன்ஸ் ஷீட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் ஈஸி, இதே டபுளாக கொடுத்துருந்தாங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டே வந்து பாருங்கள், மணி லிமிட்டட், கனி லிமிட்டட், ஆர் இயர் கொடுத்துருப்பாங்க, எது கொடுத்துருந்தாலும் இதே மாதிரி தான், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கம் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இதை போட்டோமா, இந்த இதில் எல்லாத்தையும் போட்டோம். அப்சல்யூட் அமௌண்ட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துலேயும், அதே மாதிரி கனி லிமிட்டட்லேயும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை பேஸாக 100 எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸில் கால்குலேட் பண்ண மாதிரி மேலே இப்போ நம்ம வந்து 30 lakh அதர் இன்கம் கண்டுபிடிக்க போகிறோம்னா 30 lakh டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100 நான் போட்ட 15% வந்துடும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டோம், அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட்டும் அதே மாதிரி தான். இதில் வந்து பேலன்ஸ் ஷீட் ஈஸி என்னென்னா, நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ண தேவையில்லை, கொடுத்ததை அப்படியே எடுத்து போட வேண்டியதான். க்வெஷ்சன் கொடுத்துருக்காங்க, காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பர்டிகுலர்ஸ், அப்சல்யூட் அமௌண்ட், இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே போடணும், போட்டுட்டக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அசட். இதில் எப்படி எடுப்ப போகிறோன்னா, நம்ம அங்கே வந்து பேஸ் எதை எடுத்தோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எடுத்தோம். இதில் எது பேஸ் எடுக்கணும் அப்படின்னா டோட்டல் எடுக்கணும், ஈக்விட்டி ஆர் லைபிலிட்டிஸ் டோட்டலும் இந்த டோட்டல் எனி திங் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் போது டோட்டல் தான் 100 எடுக்க போகிறோம். 100 எடுத்துகிட்டு இதான் பேஸ்னா, அப்போது நம்ம இப்போ நான் கரண்ட் அசட் கண்டுபிடிக்கிறோன்னா 6 lakh டிவைடட் பை 8 lakh இன்ட்டு 100 போட்டால் 75% வந்துடும். இதே மாதிரி இதில் வந்து 4 lakh டிவைடட் பை 8 lakh இன்ட்டு 100 போட்டால் 50% வந்துடும். ஆல்ரெடி பண்ணது மாதிரி தான், பேஸ் எதுவோ 100 எதுவோ அது கீழே இருக்கணும், நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அது மேலே இருக்கணும், இன்ட்டு 100 அதுதான் வந்து பர்சன்டேஜ். இப்போது ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஓகே ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி இதிலே பேஸ் கண்டுபிடிக்க தான் போகிறோம், பேஸ் எடுத்துக்கணும். ஆனால் எதை பேஸாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே இயர்லியஸ்ட் இயர் எது அப்படின்னா, முன்னாடி ஃபஸ்ட்டு இருக்க இயர் எதுனா இது தான். இதை தான் பேஸாக எடுத்து நம்ம இது மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் பர்சன்டேஜ் வைஸ் எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம், இங்கே வந்து அப்படியே எடுத்து பர்டிகுலர்ஸ் போட்டுக்கிறோம். பர்டிகுலர்ஸில் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம், எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா இதையும் இன்கம் ரெவென்யூவும் ப்ளஸ் அதர் இன்கமும் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சிரும். இதோ இதை நம்ம போட்டுடணும். இதில் வந்து எல்லா இயரையும் தனித்தனியாக 15, 16, 16, 17, 17, 18 வந்து கொடுத்த அமௌண்ட்டை 120 lakh வரும், 120 lakh இருக்குது, மைனஸ் ப்ளஸ் 50 மைனஸ் 100 அதான் 120 ப்ளஸ் 50 அதான் டோட்டல் ரெவன்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணணும் ப்ராஃபிட். இதே மாதிரி பக்கத்தில் இருக்க அதுக்கும் அதே தான், கொடுத்த அமௌண்ட்டை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணணும். இதை முடிச்சிட்டக்கப்புறம் பேஸ் ஒரு 100 எடுக்கணும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு எதை பேஸாக எடுக்கிறோன்னா, ஃபஸ்ட் இயர் எதுவோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பேஸாக எடுத்து 100 100 போட்டுருவோம்.
இப்போது இதை வச்சு நாம் இங்கே மற்ற வர ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 110 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது பேஸ் என்ன சொன்னப்போ கீழே இருக்கணும், 120 கீழே இருக்குது. இப்போ நான் வந்து இதை வச்சு தான் இந்த இயரை கண்டுபிடிக்க போகிறேன், 132. அப்போ 132 டிவைடட் பை 120 இன்டூ 100 போட்டால் 110. அதே மாதிரி 120 அதாவது 156 டிவைடட் பை 120 இன்ட்டு 100 போட்டால் 130. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டு கண்டுபிடிச்சிட்டா போதும். இதே மாதிரி 100 இருக்குது, இந்த லைனையும் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இது பேஸாக இருக்குது, ஸோ ஃபஸ்ட் இயர் பேஸ் தான், அப்போ 50 கீழே தான் இருக்கணும். இதுக்கு வந்து 38 டிவைடட் பை 50 போட்டால் 76%. இது 65 டிவைடட் பை 50 போட்டால் 130%. இதே மாதிரி எல்லாமே லைனாக கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு என்னென்னா ப்ரீவியஸ் இயர் இதுதான் பேஸ். இதே காமன் சைஸ்க்கு எது கேட்டோன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் இருக்கான்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் இருக்குது. இதே மாதிரி இயர் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ எதை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் பேஸானா, இயர் 1 தான் பேஸாக எடுக்கணும். அதை தான் 100 போட போகிறோம். ஓகேங்க, அவ்வளோதான். டைரெக்டாக 100 இயர் போட்டோம். இதே மாதிரி 275 டிவைடட் பை 250 110, 300 டிவைட் பை 250 120%, அதான் இன்டூ 100 போடணும். அவ்வளோதான். இவ்வளோ தான் உங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் எல்லாம் முடிஞ்சே போச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.